மண்டியில் போடலான்னு பார்த்தா அவன் என்ன நம்மளோட ப்ரோப்ளிச்சு அடுத்து மேலே ஏறிலாம், மேலே ஏறினா அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தன் எனிமி வந்துட்டு இருக்கான், அங்கேருந்து ஏசி ஏசி அடிச்சா அடிச்சலாம் அவ்வளோதான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் ஆர்மி சேனல். நம்மளோட புது சேனல் இது. இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சேனலில் இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோ வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நம்மளோட சின்ன சேனல், உங்களோட சப்போர்ட்டை எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொனேட்டா தீதி கூட விளாண்டுட்டுருக்கோம். இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரேசிலில் தான் இறங்கினாங்க. நம்ம எத்தனை கிலோ அடிச்சிருக்கோம் அப்படின்றத நீங்களே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா 10 கிலோ அடிச்சா 100 டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷ்ட மேட்சில் கூப்பிட்டு வந்தாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரோ பிளேயர், எல்லாம் இறங்குற எல்லாருமே ப்ரோ பிளேயர். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கிட்டோம், பிரேசிலில் தான் இறங்கணும். பிரேசிலில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஹவுஸில் இறங்கிட்டால் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ் ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மெடிக்கேட், அதுக்கப்புறம் கார் 98. ஓ, இந்த கண்ணை நமக்கு யூஸே பண்ண தெரியாது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா கார் 98 இந்த பொண்ணுக்கு எதுவுமே கிடைக்கல. ஹா ஹா, இந்த கண்ணை எடுத்துக்கலாம்னு பார்த்தா அந்த வந்து திடீச்சு அடப்பாவிங்களா, சரி விடுங்க இந்த கண்ணை வச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே போய் புஷ் பண்ணும். அங்கே பார்த்தா ஆல்ரெடி அட்டாக்கிங் போயிட்டு இருக்காங்க சொன்னிட்ட தெரியும். அதுக்கப்புறம் சாகர் ப்ரோ, அவங்க 2 கிலோ இப்போ வேறு லெவல், அவங்களும் பெரிய ப்ரோ பிளேயர் போல. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இந்த கண் கிடச்சிருச்சு. ஓகே, M60 வேறு லெவல் கன் கூட சொல்லலாம், நெட் ஷாட் ஈஸி அடிக்கலாம். ஓகே, பின்னே பார்த்தீங்கன்னா எனிமி கொத்த ஓடிட்டு இருக்கான். அடட்டா எனிமி அட்டா, இது வந்து நான் கண்ணை வச்சு இங்கே எகிரி மண்டியில் போடலான்னு பார்த்தா அவன் என்ன நம்மளோட ப்ரோ பிளேயராக இருக்கான். ஒரு அடியே முடிச்சாச்சு, ஹெட்ஷாட் அடிச்சு. ஓகே, இவனை அடிச்சு முடிச்சு விட்டுலாம். அங்கே நாக் ஆகிட்டார், சீக்கிரம் போய் காப்பாற்றுங்க. அப்புறம் அவன் காப்பாற்றிட்டாங்க. ஓகே, சாகர் ப்ரோ காப்பாற்றி வச்சு அடுத்து மேலே ஏறிலாம். மேலே ஏறினா அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தன் எனிமி வந்துட்டு இருக்கான், அங்கேருந்து ஏசி ஹெட்ஷாட் அடிச்சலாம் அவ்வளோதான். 170 வேறு லெவல் பிவிஎஸ் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, அடி தூக்கு செம்ம, வேறு லெவல் ஹெட்ஷாட். நமக்கு ஒரு நெட்ஒர்க் வேறு ப்ராப்ளமாக இருக்குது, மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணை ஃபஸ்ட்டு கீழேருந்து எடுத்துக்கலாம். ஒரு 2 கிலோ அடிச்சிருக்கோம். ஓ, 33 பேர் அளவு 2 கல் 2 ச்சி 2 கில்லு என்ன கண், கண்ணு தான் நமக்கு வந்து கண்ணை சேஞ்ச் பண்ண M41 இருந்தது, கண்ணை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் MP40 கிடச்சா சூப்பராக இருக்கும். எத்தனை கிலோ அடிப்பா நீங்கள் சொல்லுங்கள். 10 கிலோ அடிச்சா 100 டைமண்ட் என்னாங்க, 2 நாக்கு 3 கிலோ அடிச்சாச்சு வெற்றிகரமாக. 3 கிலோ அடித்துட்டு அடிச்சு எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்டா ப்ரோ பிளேயர் அப்படின்னா எல்லாரும் ப்ரோ பிளேயர் லாபி எல்லாமே ஒன்லி பிரேசிலியா 10 கிலோ அடிக்கிறவங்களுக்கு 100 டைமண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இறங்கி அடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தீதி வந்து கூட்டிட்டு போனாங்க. சரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போனோம். அடிச்சிடலாமா, 10 கிலோ அடிச்சிருப்போமா, பார்க்கலாம். லாஸ்ட்டில் எண்டில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். 10 கிலோ பார்த்தீங்கன்னா டீமோட சேர்த்து அடிக்கணும் அப்படின்னாங்களா, இல்லை ஒருத்தங்களும் அடிக்கிறான்னு தெரியல, யார் அடிக்கணும் சும்மா வந்து நம்ம ஆடணும். MP40, ஐயா MP40 கிடச்சிடுச்சு நம்மளோட ஆயுதம், எடுறா பிவிஎஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அட்டாக்கிங்கில் போயிட்டே இருக்காங்க, பார்த்தீங்கன்னா நிற்கவே இல்லை, போயினே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொன்னேட தீதி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டாங்க, இனிமே பார்த்துட்டாங்க. இனிமே பார்த்ததுக்கப்புறம் புஷ் பண்ணுங்க, நான் சரி இந்த பக்கமாக இவங்க இருக்காங்க, நான் அப்படியே புஷ் பண்ணி அடிக்கலாம். பார்த்தா மண்டையில் தூக்கி போட்டானுங்க. அடே பாருங்கள் நீங்களே, எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு போய் எகிர்னா அவன் அடிச்சுட்டே இருந்தால் பார்த்தா மண்டையில் தூக்கி அவர் நாக்காய் கிடை. அடே அடே, அவர் மாதிரி க்ளூவல் வேறு லெவல், செம்ம செம கவர் வேறு லெவல், செம சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்து எனிமே நாக்காய், அதுக்கப்புறம் என் டீம்மேட்ஸ் வந்து நம்ம டீம்மேட்ஸ் வந்து ஹீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏந்ததுக்கப்புறம் சும்மா இருப்போமா, நம்ம எல்லாத்தையும் லூட் அடி கர 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 கரன்னு அடி அடிச்சு தூக்கு அப்படிங்கி ஒரு வெஸ்ட்டு வெஸ்ட் விட்டு போகிறடா, வெஸ்ட்டு எடுத்தாச்சு. ஓகே ஓகே கைஸ், நம்மளோட பிவிஎஸ் ஆர்மி சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளில் ப்ரெஸ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் இனிமேலும் வந்து காத்துட்டுருக்கு, எல்லா வீடியோஸுமே இந்த வீடியோ பிவிஎஸ் ஆர்மியில் வந்து போட போகிறோம். யாரெல்லாம் பிவிஎஸ் ஆர்மியில் ஜாயின் பண்ண போகிறீங்க சீக்கிரம் நீங்கள் ஒன்று ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிச்சுன்னா ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு லெவலில் மேட்ச் போகும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ நம்ம போட போகிறோம். ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அவன் தடிச்சிட்டு இருக்கான், சரி கவர் எடுத்து இன்னொருத்த இனிமே வந்து அடிச்சிடலாம். மேலேருந்து என்ன வந்து ஃபுல் டேமேஜ், வெஸ்ட்டு கிழிஞ்சிருச்சு, வெஸ்ட்டு கிளியர் அளவுக்கு மேலேருந்து அடிக்கிறான். சரி விடுங்க அவனை பார்த்தீங்கன்னா, ஓய்யோ க்ளூ வால் இல்லையா, சரி விடுங்க பார்த்துக்கலாம், இருங்க இவன் வரானா இல்லையா இந்த பக்கம். அவங்க வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க, சிக்கி அப்படின்ற ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு. ஸோ அகர் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமேட்ஸ் அந்த பக்கம் வந்து கவர் கொடுத்துட்டு இருக்காங்க, நமக்கு டீமேட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எனிமி வந்துட்டு நான் வந்து ஹீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீலிங். ஓ, நம்மகிட்ட மெடிக்கிட்டே இல்லை, ஓ என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் முடிச்சுட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இங்கே வந்து நம்ம டீமேட்ஸ் வந்து வந்து அடிச்சு, ஓ நம்ம டீமேட்ஸ்க்கு ஹெல்த் குறைஞ்சிட்டே இருக்கிறது, சர்னு வச்சு மலத்துக்கு ஒரு அப்பிவேஸா டேமிட் ஹெட் ஷாட் போட ஹீல் பண்ணி விட்டுரு, ஹீல் பண்ணி விட்டு சரி ஹீல் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே எனிமி பக்கத்தில் ஓடியாந்துரு அப்படின்னு சொன்னால் ஓடியாரவே இல்லை, டக் மறுபடி டக். ஆஹா, இதுக்கு மேலே நம்மகிட்ட நான்
நம்மகிட்ட குளோவலில் நம்ம போய்ட்டு லூட் அடிப்போம். அவ்வளோதான் இந்த பக்கத்தில் லூட் அடிச்சுட்டு மெடிக்கெட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மெடிக்கெட் ஏற்றி வெஸ்ட் லெவல் 4 சூப்பர் ஜாலியாக ஜாலி ஜாலிக்கலாம் ஜாலி அப்படி போட்டு எல்லாமே ஏச்சு ஓகே ஹீல் பண்ணிட்டதுக்கப்புறம் அடிக்கலாம். சாகர் ப்ரோ பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிகிட்டு இருக்காரு, சொன்னிட தீதியும் புஷ் பண்ணிட்டு அடிச்சு அட்டாக்கிங்கில் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து உடல் நம்ம பண்ணலாம் ப்ரோ பிளேயரே இல்லைடா பிவிஎஸ் அதுக்கப்புறம் உள்ளே புஷ் பண்ணலாம். ஓய்யோ நாக்கு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி பார்த்தா செம டே ஒரு 22 டேமேஜ் ஆடப்போ மறுபடியும் தூக்கி விட்டு அவ்வளோ மேலே முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி ஒரு வந்து செம டேமேஜ் கொடுத்து வச்சிருக்காரு எனிமே ஓகே ஹீல் பண்ணி கூட்டு வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா 6 கில் அடிச்சிருக்கோம், 10 கில் அடிக்க முடியாது போலது. மெடிக்கெட் கேட்டிருந்தாரு, மெடிக்கெட் போட்டாச்சு. இன்னும் 8 பேர் அளவு, அதில் 4 பேர் நம்ப, இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. சரி பார்ப்போம் நமக்கு பார்த்தீங்கன்னா 10 கில் அடிக்க முடியுமா பார்க்கலாம் எப்படி இருக்குது மேட்ச் முழு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஓகே இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள். உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போக போகிறோம், வருகிற 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போகிறோம். சொன்னிட தேதியும் வராங்க டெல்லிக்கு. அங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபுல் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஆடிட்டோரியத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டோர்னமெண்ட் விளையாட போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செம எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். நம்மளோட டீம்மேட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நோ மெர்சி டீம் அங்கே போக போகிறாங்க. 5 பேர் போக போகிறாங்க, ரித்திஷ், மகேஷ், லவர் பாய், அதுக்கப்புறம் மெஸ்ஸி, அஸ்வந்த், அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வரலாம். நீங்களும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெல்லிக்கு வரலாம். ஆனால் நீங்கள் தான் பே பண்ணணும். என்ட்ரி ஃபீஸ் அங்கே ஸ்டேடியத்தில் வந்து என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ. என்ட்ரி ஃபீஸில் அங்கே ஸ்டேடியத்தில் அது பேர் என்னது மறந்து போச்சு, நிறைய ஆக்டர்ஸ்லாம் வரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே எனிமி போயிட்டான், சரி வந்து பார்த்தீங்கன்னா எனிமி பார்ப்போம், எனிமி கான்சென்ட்ரேட் பண்ணலாம். மேலே போயிட்டு அடிக்கிறதுக்கு லேண்ட்மேன் அட்டோ அட்டோ லேண்ட்மேன் யாரும் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூந்து அடிக்கலான்னு பார்த்தா அவ்வளோ தூக்கி ஆச்சு, 7 கிலோ அடிச்சு ஆச்சு. செம வேறு லெவல் பிவிஎஸ் ப்ரோ ஹீல் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி அடிக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா 3 பேர் அலைவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 கிலோ அடிச்சிருக்கோம், 10 கிலோ அடிச்சா 100 டைமண்ட் சொன்னாங்க. 10 கிலோ அடிப்புமா அடிப்புமா அடிக்க மாட்டோமா சொல்லுங்கள் கைஸ், சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட பிவிஎஸ் ஆர்மி ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சின்ன சேனல், சின்ன சேனல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். நம்ம டெல்லிக்கு இங்கேருந்து நம்ம டெல்லிக்கு போகிறோம், அந்த டெல்லிக்கு போகிற அந்த பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் அதுக்கு போகிறோம், அங்கே நடக்கிற ஃபன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி நம்ம இதில் போகலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நம்மளோட புது சேனல் நம்மளோட பிவிஎஸ் கேமிங் சேனலுக்கு எவ்வளோ எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம புது சேனலில் வேறு லெவலில் காட்டுறோம், 3 நாளில் சப்ஸ்கிரைபர் அடிச்சு தூக்குறோம். நம்ம எத்தனை சப்ஸ்கிரைபருன்றதை நான் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க, நம்மளோட எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். பிவிஎஸ் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் ஆர்மி அப்படின்ற நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும். ஓகே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இனிமே அங்கே இருக்காப்பில் எல்லாருமே அடிச்சிட்டே இருக்காங்க. தன் மேலே ஏறி அடிக்கலாம் அப்படின்ற பார்த்தா கீழே வந்து கவர் கொடுக்கலாம் அப்படின்ற பார்த்து 2 பேர் தான் அளவு பார்த்தீங்கன்னா நம்ம 10 கிலோ அடிக்க மாட்டோம் அப்படின்றத தெரிஞ்சு விட்டது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 கிலோட முடிச்சிக்கலாம் அப்படின்றதான் நம்மளோட பிளான். அதுக்கு சில பூரியாக அடிச்சாச்சு. நம்மளோட டீம் டோட்டல் டீமோட ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ அடிச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சொன்னிட தீதி பார்த்தீங்கன்னா 4 கிலோ அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் சாகர் ப்ரோ பார்த்தீங்கன்னா 7 கிலோ, நான் 7 கிலோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லம்பர் குயின் பார்த்தீங்கன்னா 2 கிலோ அடிச்சிருக்காங்க. ஓகே காய்ஸ் மறுபடியும் புது வீடியோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, சீ யூ, லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணி விட்டுருங்க. பை பை, சீ யூ காய்ஸ், லவ் யூ ஸோ மச் காய்ஸ்.